மறைவிலையடிகள் குறிப்பிடுவார், நான் சமஸ்கிருதத்தை பேசுகின்ற பொழுதெல்லாம் நோய்வாய்ப்படுகிறேன், தமிழை நாட்கணக்கில் பேசினாலும் அது அமிர்தமாக எனக்கு ஊட்டம் தருகிறது என்பார். என்ன சமஸ்கிருதம் பேசினார்? அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் ஜிம்சிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம் யகம் அவரேஷ்ய நகர்தவியம் கர்தவியம் சூப்பரிஷிதம் பக்சாத் பௌதி சந்தாபம் பிராக்மன் நகுலம் யகா. நான் பேசுகின்ற பொழுது என்னுடைய உயிர்ப்பு ஒளி மிகவும் விரயமாகிறது. இதே தமிழில் மணிக்கணக்காக பேசினாலும் உயிர்ப்பு ஒளி மூச்சு வாங்குவதில்லை. மூச்சுதான் பேச்சாகிறது, ஆனால் இந்த பேச்சு பயிற்சியாகி அது சாவதற்கு காரணமாக இருப்பதற்கு ஏனைய மொழிகள் எல்லாம் பயன்பட்ட காரணத்தினால் அவைகளெல்லாம் உலக வழக்கில் அழிந்து ஒளிந்து போயின. உயிரை வாங்கும் ஒலிகள் தமிழ் மொழியில் இல்லவே இல்லை. கஷ்டம் என்று சொல்லி பாருங்கள், கஷ்டமாக இருக்கும், அதை தமிழன் கட்டம் என்று குறிப்பிட்டான். நஷ்டம் என்று சொல்லி பாருங்கள், உயிருக்கு நஷ்டம் ஏற்படும், நட்டம் என்றான் தமிழன். சரஸ்வதி என்று சொன்னால் நா சுருட்டி கொள்ளும், சரஸ்வதி என்று சொல்லி பாருங்கள், இனிமையாக இருக்கும். ராஜ ராஜன் என்று சொல்லி பாருங்கள், மிக கடினமாக இருக்கும். ராசராசன் இனிமையாக இருக்கும். ஹரிஹரன் கடினமாக இருக்கும். ஹரி அரண் சீனிவாசன் உயிரை வாங்கும், சீனிவாசன் இனிக்கும். ராட்சசன் உயிரை வாங்கும், ராட்சசன் நன்றாக இருக்கும். உயிரை வாங்கக்கூடிய ஷ ஸ ஜ ஹ ஷி ஷ போன்ற எந்த எழுத்துக்களுமே இல்லாத ஒரு மொழியாக, உயிரை வாங்காத ஒலிகள் கொண்ட ஒரு மொழியாக, சொல்லாக, பதமாக, சொற்றொடராக தமிழ் மொழி அமைந்திருக்கிறது. உயர்தினைக்கு எதிர்மறை அல் தினை அஹ்ரிணை என்பார்கள். அல் தினை உயர்வு அல்லாத தினை, அல் கூட்டல் தினை அல் தினை எனப்படும். அல் தினை என்று ஒழித்து பாருங்கள், கொஞ்சம் உயிர்ப்பு வீணாகும். அல் தினை என்று ஒழித்து பாருங்கள், அப்பொழுதும் உயிர்ப்பு ஒளி வீணாகும். தமிழன் அல் கூட்டல் திணை அஹ்ரிணை என்று சொன்னான், அக்ரிணை அல்ல அஹ்ரிணை என்று ஒழிப்பிட்டான். உயிரை வாங்குகின்ற எந்த எழுத்தோ சொல்லோ தமிழ் மொழியில் இல்லவே இல்லை. ஆங்கிலத்தில் சிங்கிள் பட் சொல்லி பாருங்கள், சிங்கிள் பட் உயிர்ப்பு ஒளி வீணாகும். செங்கல் பட்டு சொல்லி பாருங்கள், உயிருக்கு இதமாக இருக்கும். திருவாண்ட்ரம் திருவாண்ட்ரம் சொல்லி பாருங்கள், உயிர்ப்பு ஒளி வீணாகும். திருவனந்தபுரம் சொல்லி பாருங்கள், உயிர் ஒளி வீணாகாது. எல்லா இடங்களிலும் உயிர்ப்பு ஒளியை வீணாக்காத அளவிற்கு தமிழ் மொழியில் இயல்பாகவே எழுத்தும் சொல்லும் பதமும் தொடரும் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இன்னொன்று, ஒரு எழுத்தே ஒரு சொல்லாக இருப்பதை தமிழ் மொழியில் மட்டும்தான் காண முடியும். ஒரு எழுத்தே சொல் என்றால் பொருள் தர வேண்டும், அதாவது சொற்றொடராக இருக்க வேண்டும். ஓரெழுத்து ஒரு மொழி என்று பெயர். ஏன் ஆங்கிலத்தில் இல்லையா? ஐ இருக்கிறது என்றால் ஐ என்பது பெயர் சொல் அல்ல, நான் என்ற பொருளை தருகின்ற முற்று பெறாத பெயர் உரி சொல். ஏ இருக்கிறது, ஏ என்பது ஒரு என்பதனை குறிப்பிடுவே தவிர ஒன்று என்ற முற்று பெற்ற ஒரு பெயர் சொல்லாக இருக்காது. ஐ ஏ என்ற இரண்டு எழுத்துகள் உண்டு எனினும் அவைகள் பெயர் சொல்லாகவோ வினை சொல்லாகவோ முற்று பெறவில்லை, பெயர் உரி சொற்களாக இருக்கின்றன. தமிழிலே பாருங்களேன், ஆ பசு, ஈ தெரியும், ஐ வா போ தீ நீ தா, இது ஒன்று 42 எழுத்துகள். ஓர் எழுத்தே ஒரு சொல்லாக இருக்கிறது. ஒரு எழுத்தே ஒரு சொல்லாக, ஒரு தொடராக, ஒரு வாக்கியமாக இருப்பதை தமிழ் மொழியில் அன்றி வேறு எந்த மொழியிலுமே காண முடியாது. இன்னொன்று, தமிழ் மொழி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. ஆங்கிலம் போல் சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்க முடியவில்லை. ஆங்கிலம் சுருக்கமான மொழி, சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற தன்மை அதற்கு இல்லையே, ஆங்கிலத்திற்கு உண்டே என்று என்னிடம் ஒருவர் விவாதித்தார். ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்றேன். திஸ் இஸ் அ பாக்ஸ் என்று குறிப்பிட்டார். சரி நல்லது, இதை தமிழில் சொல்லுங்கள் என்றார். நீங்கள் சொல்லுங்கள் என்றேன். இது ஒரு பெட்டியா இருக்கிறது, This is a box, எவ்வளவு சுருக்கமாக இருக்கிறது. இது ஒரு பெட்டியா இருக்கிறது என்பது எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்களாக ஏன் அப்படி சொல்கிறீர்கள், நான் சொல்கிறேன் கேளுங்கள், இது பெட்டி என்றேன்.
அது எப்படி ஒரு இல்லையே என்று கேட்டார். இது என்பதே ஒருமைதான், பெட்டி என்பதே ஒருமைதான், இது பெட்டி என்றாலே போதும், ஒரு தேவையில்லை என்றேன். இருக்கிறது என்பது எங்கே இருக்கிறது என்றேன். இது நேற்று பெட்டியாய் இல்லாமல் போனதா, நாளை பெட்டியாய் இல்லாமல் போகுமா? ஈஸ் என்பதும் தேவையில்லை, இது பெட்டி என்றாலே போதுமானது. சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற பண்பு தமிழுக்கு உண்டு, உங்களுக்கு விளங்கவில்லை, ஆகவே இவ்வாறாக சுற்றி வளர்க்கிறீர்கள் என்றே அவர் வியந்தார். தேவனைய பாவாளர் என்ற ஒரு தமிழறிஞர், அவர் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன், அது தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவர். அவர் 18 மொழிகளை ஆய்வு செய்தார், கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம் என்று 18 மொழிகளை ஆய்வு செய்து எல்லா மொழிகளுக்கும் மூல மாந்த மொழி தமிழ் என்று கண்டுபிடித்தார். இலங்கைக்கு தெற்கே 1000 கல் தொலைவு நிலப்பரப்பாகவே இருந்தது. அது ஆஸ்திரேலியா வரையிலும் அமெரிக்கா வரையிலும் நடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தது. 3 கடல்கோள்கள் ஏற்பட்டதனால்தான் இப்பொழுது கடலுக்குள் அகப்பட்டது. ஆகவே மூல மாந்த மொழி தமிழ்தான் எல்லா திக்கு திசைகளிலும் பரவியது என்று மிகப்பெரிய தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி என்கின்ற டன் கணக்கில் வால்யம் வால்யமாக எழுதி வைத்திருக்கிறார். சில வால்யங்கள் வந்திருக்கின்றன, இன்னும் பல வால்யங்கள் வரவேண்டி இருக்கின்றன. அவர் சொல்லுகின்றவரையான் கேளுங்கள். முதலில் ஆங்கிலத்தில் மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஆதாம் என்பவன் ஆதி மனிதன். தமிழில் ஆதி மனிதனை ஆதன் என்று அழைப்பார்கள். ஆதன் தான் ஆதாம் ஆயிற்று என்றார். ஆதாம் அலை என்ற ஒன்று இலங்கையில் இப்பொழுதும் இருப்பதனை அறியலாம். தமிழிலே அவ்வா என்ற ஒரு சொல் உண்டு. அவ்வா என்றால் மூதாட்டி, பாட்டி என்று பொருள். அங்கே முதல் பெண்மணி யார் என்றால் ஏவாள். அவ்வா ஏவாள், அவ்வை, அவ்வை என்ற சொல்தான் ஏவாள் என தெரிந்தது என்று சொல்வார். தமிழில் உள்ள பிதாதான் ஃபாதர் என தெரிந்தது, மாதாதான் மதர் என தெரிந்தது, பரல் முத்து பரல் அது பேரல் என்று தெரிந்தது, பிஇஏஆர்எல் பரல் பேரல் என தெரிந்தது, கல்ச்சர் கலாச்சாரம் தான் கல்ச்சர் என தெரிந்தது, அரிசி அகரம் நீங்கி ரிசி ரைஸாக தெரிந்தது என்று சொல்வார். தோகை என்பது அங்கே துகி என்று தெரிந்தது, மயில் தோகை என்பது ஆங்கிலத்தில் துகி என்று தெரிந்தது என்பார். இங்கே இருக்கிற சந்தனம் தான் சாண்டல் என தெரிந்தது, சந்தனம் சாண்டல். இங்கே இருக்கிற சிவன் தான் அங்கே சன் என்று தெரிந்தது, சன் சியான் சிவன் என்று குறிப்பிடுவார். மேலும் இங்கிருக்கிற மீன் வின் மீன் தான் அங்கே மூன் என்று தெரிந்தது என்று குறிப்பிடுவார். மேலும் ஷேர் என்று சொல்லுகிறோம், ஷேர் என்றால் கூறு என்று பொருள். கூறு என்பதற்கும் ஷேர் என்பதற்கும் இணைப்பை காட்டுவார். இங்கே பங்கு போடுவது என்று பெயர். நாங்கள் எத்தனை இத்தனை பேரும் பங்கு போட்டிருக்கிறோம் என்றால் அதைத்தான் பேங்க் என்று தெரிந்தது என்று குறிப்பிடுவார். மேலும் அவர் வடநாட்டிலே சுற்றுப்பயணம் சொல்லுகின்ற பொழுது இட்டலி என்ற சொல் எங்களுடைய சமஸ்கிருத சொல் என்று ஒருத்தர் வாதிட்டார். இல்லை, அது தமிழ் சொல் என்றார். எப்படி என்று கேட்டார்கள். மாவை தட்டிலே இட்டு அவிக்கின்றதனால் வருவதுதான் இட்டவி தான், இட்டவி லீயாக தெரிந்து இட்டலி என்று தெரிந்தது என்றார். அவன் சொன்னான், தோசை என்பது எங்களுடைய ஹிந்தி சொல். ஏனென்றால் ஏக் என்றால் ஒன்று, தோ என்றால் இரண்டு, சை என்பது சத்தம். தோ இரண்டு முறை சை என்ற சத்தத்தை எழுப்புவதனால் தோசை ஹிந்தி சொல் என்று குறிப்பிட்டான். அவர் சொன்னார், 3வது முறை திருப்பி போடுங்கள், அப்பொழுதும் சை என்ற சத்தம் வரும், தீன்சை என்று சொல்வீர்களா? 4வது முறை திருப்பி போட்டால் சாசை என்று சொல்வீர்களா? 5வது முறை திருப்பி போடுகின்ற பான்சை என்பீர்களா? அப்படி அல்ல, தோய்க்குந்தோறும் சை என்ற ஓசை எழுப்பது தோய்சை தோசை என தெரிந்தது என்று சொல்வார். அகர உகரம் அகரம் ஓங்காரம், இந்த ஓம் என்பதுதான் ஆமேன் ஆமீன் என்று தெரிந்தது என்பார். மேற்கொண்டு 1 முதல் 10 உள்ள எண்களை எடுத்துக்காட்டி எல்லாம் தமிழிலிருந்து தெரிந்ததை சொல்வார். 1 என்பதில் ரூ கெட்டு 1 என்று ஆனது, 2 என்பதில் 2 வந்தது, திரிபுரம் என்றால் முப்புறம் என்று பொருள், 3 வந்தது, 5 என்பதிலிருந்து 5 ஐ வந்தது, 8 என்பதிலிருந்து 8 வந்தது,
நயன் என்பதிலிருந்து, ஒன்பது என்பதிலிருந்து நயன் வந்தது என்று சொல்வார். மேலும் God என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு G creator, O operator, D destroyer, God என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். கட என்ற சொல்லியிலிருந்துதான் எல்லாவற்றையும் கடந்தவன், கட என்ற சொல்லியிலிருந்துதான் God வந்தது என்று குறிப்பிடுவார். நாம் தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது ஹலோ என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா, அது தமிழிலிருந்தது வந்து என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் தொல்காப்பியன் சொல்வான், எல்லா என்னும் பொதுநிலை கிளவியும் ஒரு ஆணையோ பெண்ணையோ எட்டி இருப்பவர்களை அழைப்பதற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா என்று கூப்பிட வேண்டும். அந்த எல்லா என்பதுதான் ஹலோ ஆயிற்று. எல்லா என்பது இப்பொழுது ஏலே, ஏலி, ஏரா என்று நம் நாட்டில் வழங்கப்படுவதை காணலாம். ஆகவே ஹலோ என்பதற்கு மூலச்சொல் தமிழில் இருக்கின்ற எல்லா என்பதும் ஏலா என்பதும் என்று குறிப்பிடுவார். இங்கே இருக்கிற பயல் தான் அங்கே பாய் ஆயிற்று. இந்த பயல் சின்ன பயல், பயல் பாய் ஆயிற்று. இங்கே இருக்கக்கூடிய, இங்கே மேலோனாக கருதப்படுகின்ற ஆண் இனம் அங்கே மேல் ஆயிற்று. மேல் ஆணவன் மேலாக கருதப்பட்டான், மேல் ஆயிற்று. பெண் கீழாக கருதப்பட்டால் கேள் ஆயிற்று. கேள் அல்ல, GIRL கீழ் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பார். கீழ், GIRL கேள் அல்ல, கீழ் என்று குறிப்பிட வேண்டும் என்பார். இங்கே இருக்கக்கூடிய இல் என்ற சொல்லை, இல்லை என்ற சொல் தான் அங்கே நில் ஆயிற்று. இல் நில் ஆயிற்று. அங்கே புல் என்று சொன்னால் இழு என்று பொருள். இங்கே வள்ளுவன் புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குள் அற்றே பசப்பு என்பதனை புல் என்ற சொல்லை இழு என்ற பொருளில் பேசுவான். புள்ளி கிடந்தேன், கணவன் இழுக்க கிடந்தேன், புல் என்றால் இழு என்று வந்தது என்பார். நம் மொழியிலே அன் சேர்த்தால் எதிர்மறையாகிவிடும். ஆச்சாரத்தோடு அன் சேர்த்தால் அனாச்சாரம், எதிர்மறையாகிவிடும். இதேதான் ஆங்கிலத்திலும் ஆகிறது. எபிலிட்டி, அனேபிலிட்டி, டீசன்ட், இன்டீசன்ட். இன்னா நாற்பது என்றாலே எதிர்மறை பொருளை உணர்த்துவது. இனியவை நாற்பதற்கு எதிரானது இன்னா நாற்பது. அங்கே இன்டீசன்ட், அனாச்சாரம், அன்னேபிலிட்டி, அன்டச்சபிலிட்டி, அன் இன் என்பன எதிர்மறை பொருளை உணர்த்தும். இவையிலும் ஆங்கிலத்தில் வருவது காண்க என்பார். நவ என்றால் ஒன்பது என்று ஒரு பொருள், புதுமை என்று ஒரு பொருள். நவ என்ற தமிழ் சொல்லுக்கு புதுமை என்று பொருள். அதைத்தான் ஆங்கிலத்தில் நாவல் என்று வந்தது, புதினம் என்று சொல்லப்படுவது. நவ என்ற சொல்லிலிருந்துதான் நாவல் வந்தது என்பார். இது போல பல்லாயிரக்கணக்கான சொற்களை எல்லா மொழிகளுக்கும் இணைத்து காட்டி மூல மாந்தனின் மொழி தமிழே என்று அவர் நிறுவி காட்டியிருக்கிறார். இன்னொன்று, தமிழ் மொழியில் உள்ள எல்லா சொற்களும் பொருள் குறிக்கக்கூடியவை, காரணம் பற்றி பிறந்தவை, வேற்று மொழியில் அப்படி அல்ல என்று குறிப்பிடுவார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். எப்படி என்று பார்ப்போம், சில உதாரணங்களை பார்ப்போம். நாம் உடம்பின் உறுப்பை எடுத்துக்கொள்வோம், மேலிருந்து வருவோம். மண்டை இருக்கிறது. ஏன் மண்டை என்று பெயர் வரும்? மயிர் மண்டி கிடத்தலின் மண்டை. அடுத்து நெற்றி. நெற்று என்றால் காய்களில் முற்றிய பகுதியை நெற்று என்று சொல்வோம். நம் உடம்பிலே முற்றிய எலும்பு கூடு உள்ள பகுதி, எலும்பு உள்ள பகுதி நெற்றி தான். கன்னத்தில் அரைந்தால் கன்னம் கண்ணி போகும், ஆகவே அதற்கு கன்னம் என்று பெயர் வைத்தான். நெற்றியிலே அடித்தால் ஒன்றும் ஆகாது, ஏனென்றால் அது முற்றியது, அதற்கு நெற்றி என்று பெயர். காத்து புகுமிடம் காது, காண்பதனால் கண். மொக்கு என்றால் முனி, மொக்கு முனை, நுனி என்று பொருள். நம்ம உடம்பிலே மொக்கு உள்ள ஒரே பகுதி மூக்கு, மொக்குதான் மூக்கு என்றாயிற்று. கண்ணி போவதனால் கண்ணம் என்றாயிற்று. பல்லிற்கு ஏன் அந்த பெயர் வந்தது? பால் போன்று வெண்மையாக இருத்தலின் பல் என்று அழைக்கப்பட்டது. உதடு என்று ஏன் பெயர் பெற்றது? உதடு என்பது அது ஊதுவதனால், ஊது ஊதுவதனால் உதடு என்றாயிற்று. இதழ், மலர் இதழ் இருக்கிறதே மிக மென்மையானது. நமது இதழுக்கும் வாய் இதழுக்கும் அந்த இதழின் பெயரை வைத்தான். இதழ் மென்மையாக இருப்பது போன்று இருத்தலின் இதழ் என்று வைத்தான். நரம்பு என்று ஏன் பெயர் வைத்தான்? நார் என்பதிலிருந்து நரம்பு வந்தது. நார் என்றால் தெரியும் உங்களுக்கு, சிறு கயிறு, நரம்பு. நார் போன்று இருத்தலின், மலர்கள் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுவது நார். நார் போன்று இருத்தலின் நரம்பு எனப்பட்டது. பாதம் என்று ஏன் அழைக்கப்பட்டது?
பதமான பகுதி, பதமான பகுதி, மென்மையான பகுதி நம்முடைய பாதம். பதம் நம்முடைய பாதத்தில் மட்டும், பாதம் மட்டும் கரடு முரடாக இருந்தால் நாம் நடந்து செல்கின்ற பொழுது உராய்வு ஏற்பட்டு ரத்தம் வந்துவிடும். இறைவனால் நமது பாதம் மிகவும் மென்மையாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்வார், சத்து விசாரம் செய்கின்ற பொழுது உன் உள்ளங்கைகளிலும் உன் உள்ளங்கால்களிலும் பாதங்களிலும் முடி முளைத்து விட்டால் நீ எந்த வேலையாவது செய்ய முடியுமா என்று சத்து விசாரம் செய் என்பார். என் கைகளிலே, என் உள்ளம் கைகளிலே முடி முளைத்து விட்டால் நான் எந்த பொருளையும் பிடிக்க முடியாது, எந்த உணவையும் உண்ண முடியாது. ஆகவே கடவுளால் பதமாக படைக்கப்பட்டிருக்கிற பகுதிதான் இந்த பாதம். என் உள்ளங்காலிலே, என்னுடைய பாதத்திலே மயிர் இருக்குமே ஆனால் மண்டையில் இருப்பது போல, நெஞ்சில் இருப்பது போல, கால்களில் இருப்பது போல முடி முளைத்து காணப்படுவே ஆனால் நான் ஏதாவது நடக்க முடியுமா? நடக்க முடியாது. நீ எவ்வளவு நடந்தாலும் இரத்த ஓட்டம் சீராக செல்லவும் தேயாமல் இருப்பதற்காகவும் இறைவனால் இந்த பாதம் பதமாக பதைக்கப்பட்டிருக்கிறது என்பார். நமக்கு கால் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், நம்ம உடம்பிலே நான்கில் ஒரு பாகம் அதான் கால் பகுதி, உள்ளதனால் அது கால் எனப்பட்டது. அறைன்னு பேரு, இடுப்புக்கு அறை என்று பெயர், இடை என்று பெயர். நம் உடம்பில் அரைப்பகுதி உடையதனால் இது அறை என்று அழைக்கப்பட்டது. தலையாய பகுதியாக இருப்பதனால் தலை எனப்பட்டது. இதுல என் ஜானிலே எட்டாவது ஜான் கால், முதல் ஜான் தலை என்று வள்ளலார் குறிப்பிடுவார். முதல் ஜான் தலை, எட்டாவது ஜான் கால். தலையாய பகுதி தலை, இடையாய பகுதி இடை, கால கால் பகுதி கால். கழுத்து என்று ஏன் அழைக்கப்பட்டது என்றால், கமுகு என்பதிலிருந்து கழுத்து என்பது வந்தது. கமுகு என்றால் பாக்கு. பாக்கின் பகுதியை பாருங்கள், மென்மையாக இருக்கும், கணு வளையம் வளையமாக இருக்கும். அதே போன்று நமக்கு கழுத்தும் இருப்பதனால் கமுகு என்பது கழுத்து என்று வந்தது. அதற்கடுத்து நகம். இந்த நகம் என்ற ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் நாம் எந்த பொருளை தொட்டாலும் கால்களால் நடந்தாலும் ரத்தம் வந்துவிடும். இதை காப்பாற்றுகிற பகுதி நகம். இந்த நகம் என்றால் என்ன பொருள் என்றால், இளமை என்று பொருள். நாகு என்ற சொல்லிலிருந்து வந்தது. நாகிலங் கன்று என்றால் இளமை என்பதிலிருந்து வந்தது. ஏனென்றால் செத்த பிறகும் ஒரு மனித உடம்பில் வளருகின்ற ஒரே பாகம் நகம். செத்ததற்கு பிறகும் இந்த நகம் வளரும். நாகு இளமை எதை வேண்டுமானாலும் வெட்டினால் நின்று போகும். நகத்தை வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கும். நாகு உடையதனால், இளமை உடையதனால் இதற்கு நகம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு விரல் என்று நமக்கு ஏன் பெயர் வந்தது என்றார், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் மூன்று விரல் இருக்கும் அல்லது நான்கு விரல் இருக்கும். ஐந்து விரல் உள்ள விலங்குகள் கிடையாது. கோழியை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது சிங்கம் புலி கரடி எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஐந்து விரல் இருக்காது. கட்டை விரல் இருக்காது. கட்டை விரல் கணுக்கால் போன்று பின்னங்கால் பகுதியில் இருக்கும். நமக்கு இந்த கட்டை விரல் என்ற ஒன்று இருப்பதனாலே தான் எல்லா தொழில்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடிகிறது. ஐந்து விரல்களை உடைய விரல் என்றால் தமிழிலே வெற்றி என்று பொருள். விரல் வல்லின ரகரம். இவ்வெற்றியை தருவதற்கு இந்த விரல்கள் பயன்படுவதனால் இதற்கு விரல் என்று பெயர் வைத்தார்கள். தொடை என்று ஏன் பெயர், இடுப்பையும் காலையும் தொடுப்பது தொடை. இடுப்பையும் காலையும் தொடுப்பது தொடை. சதை என்று ஏன் பெயர், மற்ற விருப்புகளை விட சொத சொதப்பாக இருக்கின்ற பகுதி சதை ஆயிற்று. எலும்பு என்று ஏன் பெயர் வந்தது, எல் என்பதிலிருந்து வந்தது. எல் என்றால் ஒளி, இன்னொன்று சூரியன் என்றும் பொருள். சூரியனை போல வெள்ளை ஒளி உடையதனால் எல் என்ற சொல்லிலிருந்து எலும்பு உருவாயிற்று. நரை என்ற சொல் ஏன் உருவாயிற்று, நாரையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் வெள்ளையாக இருக்கும். நாரையை போன்று வெள்ளையாக இருப்பதனால் இதற்கு நரை என்று பெயர் வந்தது. திரை என்றால் சுருக்கம். நரை திரை விழுந்து விட்டது என்றால் திரை. திரை என்றால் அலை என்று பொருள். அலைகளிலே மடிப்பு இருப்பது போல் இவன் உடம்பிலே சுருக்கம் காணப்படுவதனால் அந்த திரை என்ற பெயர் இவனுடைய இவனுக்கு திரையாக வந்தது. மூட்டு என்று ஏன் பெயர், முட்டி கொண்டிருப்பதனால் மூட்டு. நெஞ்சு என்று ஏன் பெயர் வந்தது, இவன் மனம் நினைந்து நைந்து போவதனால், நினைந்து போவதற்கும் நைந்து போவதற்கும் காரணமாக இருப்பதனால் நெஞ்சு என்று பெயர் வந்தது.
வாய் என்று ஏன் பெயர் வந்தது? உணவு வைக்கப்படுவிடம், வைக்கப்படுவிடம் வாய் என்று பெயர் வந்தது. அதே உணவு வைக்கப்படும் பிரிதொரு இடம் வயிறு. ஏற்கனவே வாய் ஒன்று வந்து விட்டதனால் உணவு வைக்கப்படுகின்ற இரண்டாம் இடத்திற்கு வயிறு என்று பெயர் வைத்தான். முதல் வைக்கப்படும் இடம் வாய், இரண்டாவது வைக்கப்படும் இடம் வயிறு என்று பெயர் வைத்தான். குடல் என்று ஏன் பெயர் வந்தது? குழல் போன்று இருத்தலின் டியூப், குழல் போன்று இருத்தலின் குழல் என்று பெயர் வந்தது. மயிர் என்று ஏன் பெயர் வந்தது? மை என்றால் இருட்டு, மை என்றால் கருமை, மை போன்று இருட்டாக இருத்தலின் மயிர் என்று பெயர் வந்தது. இப்படி எல்லா சொற்களும் காரணம் பற்றி பிறந்தவைகளே என்று அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். முன்னம் சில சொற்கள் ஓசை வழி வந்தவை. கொக்கிற்கு ஏன் அப்படி பெயர் வந்தது? என்ற ஓசையினால் அதற்கு கொக்கு என்று வைத்தான். கா 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 என்று கத்துவதனால் கா கா என்று வைத்தான். வாத்திற்கு ஏன் பெயர்? வாத் 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 என்று சத்தம் எழுப்புவதனால் வாத்து என்று வைத்தான். குரங்கிற்கு ஏன் அப்படி பெயர் வந்து? குர் குர் என்ற ஓசை எழுப்புவதனால் குரங்கு என்று வைத்தான். நாரையை பார்த்தால், கூட்டமாக இருக்கிற நாரையை பார்த்தால் நர 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 என்ற ஓசை எழுப்புவதனால் அதற்கு நாரை என்று பெயர் வந்தது. எல்லா சொற்களும் காரணம் பற்றியே பிறந்திருக்கின்றன என்று தொல்காப்பியத்திலிருந்து இன்றைய தமிழறிஞர்கள் வரை ஆய்வு செய்கின்றார்கள். அதே போல உலக மொழிகளில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு எழுத்து தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அது ழகரம். ழ என்பதனை உச்சரித்துப்பார்கள். தமிழ் என்பதில் வருகிற ழகரம் நுனிநாக்கு மேல்வாயின் அடிப்பகுதியை வருடுவதால் பிறப்பது. அல்ல, உலகத்தில் எந்த மனிதனும் தன் நுனிநாக்கை அடிவரை மேல் கூட்டி இழுத்து பழகுவதற்கு அவன் பழக்காத காரணத்தினால் அவனுக்கு ழகரம் வரவில்லை என்பார் தேவநாய பாவனர். ழ என்பது வருடும், அது இறைவனுடைய அடிப்பகுதி என்று வள்ளலார் குறிப்பிடுவார். லகரத்தை ரகரத்தை இற்று பற்று, இற்று என்பதனை நுனிநாக்கு மேல்வாயின் நடுப்பகுதியை இற்று என்று தடவுவதனால் அது இறைவனின் அடிப்பாகம் நடுப்பாகம் என்று குறிப்பிடுவார். இன்னு என்பது நுனிநாக்கு மேல்வாயின் பல் பகுதியை நுனிப்பகுதியை தொட்டு கொண்டிருப்பதால் இன் இல்லு இற்று இன்னு அது முடிப்பகுதி என்று குறிப்பிடுவார் வள்ளலார். இப்ப தமிழ் என்பதை எழுதுவதற்கு ஆங்கிலத்தில் TAMIZH என்றுதான் போட முடியுமே தவிர லகரத்தை உருவாக்குவதற்கான எழுத்துக்கள் அங்கு இன்னும் தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நாக்கை வளைத்து இழுத்து தடவுகின்ற பயிற்சி எந்த மொழிக்கும் இன்னமும் ஏற்படவில்லை. அடுத்து தமிழுக்கே உள்ள தனி சிறப்பெழுத்து ஆயுதம் மூன்று புள்ளிகளை கொண்டது உலகத்தில் எந்த மொழியிலுமே இல்லை. ஆயுதம் அது இறைவனுக்குரிய எழுத்து. கீழே உள்ள ரெண்டு சுழிகளும் அது ரெண்டு திருவடி. ஒரு திருவடி பிரபஞ்சம், இன்னொரு திருவடி ஜீவான்மா, ஜீவான்மாக்கள். மேலே இருக்கிற உடி இருக்கிறதே அதுதான் சத்திய ஞான சபை. கீழே இருப்பது ஒன்று சிற்சபை, மற்றொன்று பொற்சபை. மேலே இருக்கிற அந்த சுழியன் தான் சத்திய ஞான சபை. அந்த ஆயுத எழுத்து இறைவனுடைய திரியோதச வெளியை குறிப்பதனால் தமிழிலே இது உயிரெழுத்திற்கு பின்னால் 13வது எழுத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. திரியோதச வெளியை குறிப்பதற்காக வேண்டிய அடுத்தபடியாக தமிழில் உள்ள இன்னொரு சிறிய சிறப்பெழுத்து என்ன என்றால் ஐ என்பது. ஐ என்றால் தலைவன். இது பாருங்கள், அ இ ஐ என்று 9வது எழுத்தாக வருவதை காணலாம். ஆங்கிலத்திலும் சொல்லி பாருங்கள், ஏ பி சி டி எஃப் ஜி ஹச் ஐ, அங்கும் 9வது எழுத்தாகத்தான் வரும். இந்த 9வது நிலைதான் நவநிலை எனப்படும். இறைவன் நவநிலையாக திகழ்கிறான். விந்து நாதம் பரநாதம் பரவிந்து அவரநாதம் அவரவிந்து திக்ராந்தம். ஐ என்பது தலைவனை குறிக்கின்ற 9வது எழுத்து. ஆங்கிலத்திலும் அப்படிதான். ஓல்டு டெஸ்டமெண்டை எடுத்து படித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு பைபிளை எடுத்து பார்த்தால் ஆதாம் கேட்பான், இறைவா உன்னை நான் எவ்வாறு அழைக்கட்டும் என்பான். ஐ ஆம் என்ற அழைப்பாயாக, ஐ என்ற அழைப்பாயாக, அதாவது நானே இருக்கிறேன், ஐ ஆம் என்ற அழைப்பாயாக என்று தன் பெயரை இறைவனை ஐ என்று குறிப்பிட்டுக் கொள்கிறான்.
இந்த ஐ என்ற சொல் இறைவனை குறிக்கின்ற சொல்லாகவே இருக்கிறது.